போர்க்குற்றவாளி என்று நாங்கள் கருதுகின்ற ஒருவர் எங்களுடைய உரிமையை தருவார் என்ற கேள்வியும் இந்த இடத்தில் இருக்கிறது ஜெனரல் சவேந்திர சில்வா சொல்லியிருந்தார் கூண்டோடு அரசியல்வாதிகள் உட்பட எல்லோரும் பதினெட்டாம் தேதி நினைவுகள் செய்தால் பயிற்சி செய்யப்படுகிறார்கள் போல மொழி நினைவேந்தல் காலங்களில் மாத்திரமே அதை சார்ந்து நாங்கள் பேசுவதும் கதைப்பதுமாக இருக்கின்றோம் ஏன் ஒருமித்த நிலையில் இதை நாங்கள் முன்னெடுப்பதற்கான அடுத்த கட்ட கட்டணர்வுகளை எவ்வாறு முன்னோக்கி கொண்டு செல்லவும் குருந்தூர் மலையில் பிரித்தோதுகின்ற பொழுது வராத கோவிட் நைன்டீன் குருந்தூர் மலையில் இவ்வளவு கடுபடிக்கு மத்தியில் பிரித்தோது நீங்கள் நிறுவுவதற்கு கொரோனா தடையாக இல்லை சமூக பேணி அந்த மன்றத்திலே செய்ய கூட நீங்க குருந்தூர் மலையில் தமிழர்களுடைய எத்தனையோ நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கலாச்சாரத்தை கொண்ட ஒரு பொக்கிசம் அந்த குருந்தூர் மலை ஆதிசிவன் ஐயனார் கோயில் ஆலயம் அமைந்த இடம் அது திட்டமிட்ட ஒரு கலாச்சார இனப்படுவதில் அங்கு நடந்திருக்கிறது இன்றைக்கும் அவர்களிடம் ஒரு பகுதியினர் இருக்கின்றார்கள் உயிருடன் ரகசிய முகாம்களில் என்ற ஒரு எண்ணப்பாட்டில் தான் பலர் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் நாங்கள் நிச்சயமாக இன்றைக்கு தமிழகத்திலே தமிழ்நாட்டிலே வாழ்த்திருப்போம் திருமதி அனந்தி சசிதரன் அவர்களும் கேட்க இருந்த போதும் இந்த வருடம் இந்த வருடம் கூட கொரோனா தொற்று என்பது உலக ரீதியில் பொதுவான பிரச்சனை தான் இதையும் கடந்து எப்படியும் அனுஷ்டிக்க வேண்டும் என்றால் ஆறாத ஒரு ரணம் சார்ந்த ஒரு விடயம் இது எவ்வாறு மக்களை விழிப்புணர்வுடன் நாங்கள் இதை மேற்கொள்ள வேண்டும் என்பது உள்ளிடம் உண்மையில் இந்த கடந்த காலங்களில் இவ்வாறான தடைகள் ஏற்படுத்தப்பட்டது அந்த மொழிவாய்க்கால் நினைவேந்தலை சாட்டாக வைத்து கோவிட் நைன்டீனை சொல்லிக் கொரிந்தார்கள் ஆனால் அந்த காலத்தில்தான் தான் அரசாங்கம் பாராளுமன்ற தேர்தலையும் நடத்தியிருந்தது அந்த தொற்று பரவுகின்ற அந்த காலத்தில் இப்பொழுதும் பார்த்தால் வைத்தியர்கள் தலைமை வகிக்க வேண்டிய இந்த கோவிட் நைன்டீன் தடுப்புக்கு இராணுவத்தினரை ராணுவ தளபதிகளை நியமித்து அவர்கள்தான் அதனை கண்காணிப்பது தீர்மானிப்பது போன்ற ஒரு இராணுவ மயமாக்கலை இந்த அரசு கொண்டு வந்திருக்கின்றது வைத்தியர்களுடைய கூற்று ஒரு மாதிரியாகவும் இவர்களுடைய கோவிட் நைன்டீன் தடை ஆணைக்குழுவினுடைய கருத்துக்கள் வேறுமாறாகவும் அமைந்திருக்கின்றது ஆனால் முழிவாய்க்கால் ஏனென்றால் சவேந்திர சில்வாவை நாங்கள் ஏற்கனவே இந்த யுத்தம் நடத்திய போர்க்குற்றவாளியாக கூறிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு உயரிய பதவிகளை கொடுத்து இப்பொழுது ஒரு உயர் பீடத்தில் வைத்திருக்கின்ற இந்த அரசு ஒரு போர்க்குற்றவாளி என்று நாங்கள் கருதுகின்ற ஒருவர் இவ்வாறு எங்களுடைய அழுகின்ற உரிமையை தருவார் என்ற கேள்வியும் இந்த இடத்தில் இருக்கின்றது எனவே முள்ளிவாய்க்கால் என்பதை லேசாக யாரும் கடந்து சென்று விட முடியாது ஏனென்றால் இன்றைக்கு இந்த முள்ளிவாய்க்கால் மே மாதம் என்றாலே என்னை பொறுத்தவரையில் என்னுடைய கணவரை சரணடைய கொடுத்ததும் ஆயிரக்கணக்கான உயிர்கள் பறிக்கப்பட்டது தான் கண்ணுக்கு முன் வருகின்ற மாதம் அந்த அந்த மாதம் ஒரு துன்பகரமான மாதமாகத்தான் பார்க்கின்றோம் அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளுமே நினைவேந்தலுக்குரிய நாளாக பார்க்கின்றோம் அந்த பக்கத்தில் நிச்சயமாக இதுவரை காலமும் எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் தான் கண்ணீர் விட்டு அழுகின்ற ஒரு நிலை இருந்தது ஏனையவர்கள் பார்வையாளர்களாக இருந்திருக்கின்றார்கள் இன்று இருக்கின்ற அரசியல் சூழல் என்பது எல்லோரையுமே பாதிக்கக்கூடிய வகையிலாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் அண்மையில் கூட ஊடகங்களுக்கு வராத செய்தியாக நிறைய பேர் மீள புலிகள் உருவாக்கப்படுவதாக கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அறியக்கூடியதாக இருக்கிறது ஆனால் பல மனித உரிமைகள் ஆணைக்குழுவோ அல்லது சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திரமோ முறைப்பட முடியாத அளவிற்கு புலம்பெயர் தேசத்திலிருந்து வந்தவர்களும் கைது செய்யப்பட்டு எனவே இவ்வாறான நிலை இருக்கின்ற பொழுது வறுமனே விடுதலை புலிகளுடைய தொடர்புகளை இல்லாமல் இருக்கின்றவர்களும் கூட எதிர்காலத்தில் கடந்த காலங்கள் போன்று காணாமல் காணாமலாக்கப்படக்கூடிய சூழல் கைது செய்யப்படக்கூடிய சூழல் எல்லாமே இருக்கின்றபடியால் ஒட்டுமொத்த தமிழர்களுமே இந்த நினைவேந்தலை தங்களுடைய வீடுகளில் இருந்து ஒரு எழுச்சி ஒரு அமைதியான ஒரு சூழலில் அவர்கள் ஆலய மணிகளை ஒழிக்க வைத்து அந்த விளக்குகளை ஏற்றுவதனூடாக ஒரு செய்தியை நாங்கள் அரசுக்கும் உலகத்திற்கும் சொல்லக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் இதற்கான ஒத்துழைப்பை எல்லோருமே வழங்க வேண்டும் ஆனால் போகக்கூடியவர்கள் ஏனென்றால் கடந்த வருடமும் நான் இவ்வளவு தடைகளையும் தாண்டி நான் மொழிவாய்க்கால் சென்றிருந்தேன் இந்த வருடமும் முயற்சிக்க வேண்டும் நாங்கள் கூடுமான அளவு முயற்சிக்க வேண்டும் ஏனென்றால் ஏற்கனவே சுவாயிலிங்கனை சொன்ன மாதிரி பிரித்தோதுகின்ற குறுந்தூர் மலையில் பிரித்தோதுகின்ற பொழுது வராத கோவிட் நைன்டீன் நாங்கள் சமூக உடைவெளியை பின்பற்றி இந்த முகக்கவசங்கள் எல்லாவற்றையுமே அணிந்து செல்கின்ற அந்தளவு சுகாதார நடைமுறைகளையும் பின்பற்றுகின்ற பொழுது இந்த தொற்றுக்கு ஆளாகாமல் பாதுகாத்து கொள்ள முடியும் எனவே ஏற்கனவே இந்த 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 சூழல் அவசரகால நிலை வருகின்றது என்ற பொழுதே நாங்கள் கருதினோம் மே பதினெட்டை கருத்தாக கொண்டுதான் இந்த தடைகள் ஏற்படுத்தப்படுகின்றது அதிக அளவு எண்ணிக்கையில் இந்த கொரோனா தொற்றையும் பரவலாக அரசினுடைய அறிவித்தலுக்கு அமைய இங்கு வெளிப்படுத்தப்படுகின்றது என்று நிச்சயமாக இது எல்லோருடைய மனங்களிலும் அது உலக முழுக்க வாழுகின்ற தமிழர்களுக்கும் மனங்களிலும் இது ஒரு ஒரு துன்பியல் நினைவு தாயக பிறப்பில் இவ்வாறு நினைவேந்தல்கள் அனுஷ்டிக்கப்படும் அதே நேரத்தில் தென்பகுதியில் வெற்றி விழாவும் கொண்டாடப்படுகின்ற சூழல் காணப்படுகின்றது அங்கே அவ்வாறு நிலைமை காணப்படும் நினைக்கிறீர்களா இந்த வருடம் அவர்கள் என்னென்ன ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவர்கள் செய்கின்ற நிகழ்வுக்கு கடந்த முறையும் நான் பல முறை பேசியிருக்கின்றேன் அமைச்சர்கள் வருகின்ற பொழுதெல்லாம் இந்த கோவிட் நைன்டீன் இல்லை இந்த சமூக இடைவெளியும் இல்லை எல்லாமே அப்படி அவர்தான் போய்கொண்டிருந்தது எனவே அது சிங்கள பேரினவாத சக்திகளுக்கு இந்த சட்டங்கள் நீதி எல்லாமே பின்பற்றப்படுவதாக தெரியவில்லை இது எல்லாம் தமிழர்களை ஒடுக்குவதற்கான சட்டங்களும் முறைகளுமாகத்தான் இருக்கின்றது எனவே அவர்கள் தங்களுடைய வெற்றி விழாவை கொண்டாடுவதற்கு யாரும் எதுவும் செய்துவிட முடியாது அந்த வகையில் நாங்கள் எங்களுக்கு அழுகின்ற பன்னிரண்டு வருடம் முடிந்து இன்னும் நாங்கள் கண்ணீர் விட்டு அழுவதற்கான உரிமையை இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையும் கூட எங்களுக்கு அதை பெற்று தந்து விடவில்லை பன்னிரண்டு வருடங்கள் கடந்தும் இன்றைக்கு நாங்கள் அழுவதற்கான உரிமையை கேட்டு நிற்கின்றோம் ஒரு இடத்தில் கூடி நின்று வீட்டில் அழுவதற்கு இங்கு யாரும் தடை விதிக்க முடியாது எனவே சவேந்திர சில்வா சொல்கின்ற மாதிரி வீடுகளில் நீங்கள் அனுஷ்டிப்பதற்கு தடை இல்லை என்றால் அது அதற்கு தடை வீட்டில் அழுவதற்கு யாரும் அழாது என்று வந்து சொல்ல முடியாது எனவே நாங்கள் ஒரு இடத்தில் அந்த எல்லோருமாக ஒன்று கூடி அந்த அஞ்சலியை செலுத்துவதற்குத்தான் நாங்கள் அனுமதியை கோரி நிற்கின்றோம் இது தமிழர்களுக்காக விதிக்கப்படுகின்ற தடியாகத்தான் நல்லது இந்த நேரத்தில் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய பேரவளம் என்பது மறுக்க முடியாத உண்மைதான் இப்பொழுது இந்த ஆயர் வடக்கு கிழக்கு ஆயர் பேரவையால் ஒரு அறிக்கை விடப்பட்டிருக்கின்றது அதாவது நினைவேந்தல் விடயங்களில் எவ்வாறு அனுஷ்டிக்க வேண்டும் எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும் என்பதை அதை உங்களிடத்தில் கேட்கின்றேன் ஆயர்களை பொறுத்தவரையில் இம்முறை மாத்திரமல்ல அவர்கள் யுத்த காலத்தில் கூட யுத்தம் நடைபெறுகின்ற காலத்தில் கூட தற்பொழுது மறைந்த உண்மையில் அவர் ஒரு தான் ராயபூ யோசப் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் கூட பல ஆயர்கள் நாங்கள் பல பேரை சொல்ல முடியும் அவ்வாறான ஆயர்கள் இந்த போரில் தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு உதவிகள் கிடைக்கப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் கடுமையாக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தவர்கள் யுத்தம் முடிவடைந்ததன் பிற்பாடு அவர்கள் இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை தொடர்பாக பல்வேறு செயல்பாடுகளை உள்நாட்டில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய அமைப்புகளின் ஊடாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று வந்திருக்கின்ற ஆட்சியாளர்களை ஆட்சியாளர்களை பொறுத்தவரையில் அவர்கள் உண்மையிலேயே மிக கொடூரமானவர்கள் என்பதற்கு உதாரணம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தம் இன்று ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள்தான் அந்த யுத்தத்தை நடத்தி முடித்தவர்கள் குறிப்பாக அந்த சரணடைந்த அத்தனை போராளிகளும் குறிப்பாக திருப்பி சரம் முள்ளி அதாவது ஓமந்தை சோதனை சாவடியில் சரணடைந்து திருப்பி ஏற்றப்பட்டு முள்ளிவாய்க்காலில் கொண்டு செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அத்தனை போராளிகளையும் கொலை செய்கின்ற அந்த ஓடரை வழங்கியது இன்றிருக்கின்ற ஜனாதிபதி கோடாபாய அவர்களினுடைய ஓடரின் அடிப்படையில் தான் செய்யப்பட்டது என்பதை நாங்கள் சொல்லவில்லை அவர்களில் இருக்கின்றவர்கள் பலரே சொல்லியிருக்கிறார்கள் கடந்த தேர்தல் காலங்களில் சஜின் பாஸ் குணவர்த்தன் கூட அப்பட்டமாக சொல்லியிருந்தார் இவ்வளவு படுகொலைகளுக்கும் காரணம் இந்த அரசாங்கம் தான் என்று அவ்வாறான கொலைகளை செய்தவர்கள் இவ்வாறான நினைவு தூவுகளை அடித்து உடைப்பது அதனை தடுத்து நிறுத்துவது என்பது அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலில் இருக்கின்ற ஒரு விடயம் அது புதிதாக நாங்கள் பார்க்க வேண்டியது இல்லை இவ்வாறான அடக்குமுறைகளின் மத்தியில்தான் தமிழ் மக்கள் தமிழர்கள் இந்த தாயக பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சர்வதேசம் புரிந்து கொள்ள வேண்டும் சர்வதேசம் மாத்திரமல்ல இந்த அரசாங்கத்திற்கு துணை நிற்கின்ற சர்வதேச நாடுகளும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் யுத்தம் நடகின்ற ஒரு காலகட்ட பரப்பில் அடக்குமுறைகள் இருப்பதென்பது அது யுத்த ரீதியான வளமை என்று அவர்கள் நிறுவுவார்கள் ஆனால் யுத்தம் முடிந்ததன் பிற்பாடு பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ச்சியாக ஒரு ஜனநாயக ரீதியான கட்டமைப்புக்குள் வந்ததன் பிற்பாடு அவர்கள் நசுக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு திட்டமிட்ட இன அழிப்பு உண்மையிலேயே இந்த மே மாதம் என்று சொன்னால் இன அழிப்பு என்பது ஈழத்தமிழர் வரலாற்றில் உலக இன உலக மக்களுக்கு உலகில் வாழுகிற மக்களுக்கே இந்த இலங்கை தீவில் அப்படி ஒரு படு படு பயங்கரமான ஒரு படுகொலை நடந்தது என்பது தெரியும் அவ்வாறான ஒரு காலகட்ட வரப்பில் பாருங்கள் நேற்று முன்தினம் குறுந்தூர் மலையில் தமிழர்களுடைய எத்தனையோ நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கலாச்சாரத்தை கொண்ட ஒரு பொக்கிசம் அந்த குறுந்தூர் மலை ஆதிசிவன் ஐயனார் கோயில் ஆலயம் அமைந்த இடம் அது திட்டமிட்ட ஒரு கலாச்சார இனப்படுகொலி அங்கு நடந்திருக்கிறது அங்கு அப்போ இந்த அரசாங்கம் ஆட்சியாளர்கள் எங்கள் தமிழ் இனத்தை இனத்தினுடைய மக்களை மட்டும் அளிக்கவில்லை கலாச்சாரத்தை அளிக்கிறார்கள் இனத்தினுடைய இருப்பை அளிக்கிறார்கள் அவருடைய பண்பாட்டை அளிக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ் இனத்தை அடையாளப்படுத்தக்கூடிய எந்த அடையாளங்கள் இருக்கிறதோ அவ்வளவத்தையும் அவர்கள் படுகொலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இவ்வாறான படுகொலை தொடரும் என்பதை ஆட்சியாளர்களுடைய அத்தனை நடவடிக்கைகளும் உதாரணமாக இருக்கிறது ஆகவே இங்கிருக்கின்ற இப்பொழுது இருக்கிற ஜனாதிபதி அண்மையில் அதாவது ஒருவர் இருந்தார் அந்த ராஜாங்க அமைச்சர் பதவி அவருக்கு என்று அவர் சொன்னது இவர் அதாவது போல செயற்பட வேண்டும் என்று அவ்வாறு செயற்பட வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகுதான் அவருக்கு அந்த ராஜாங்க அமைச்சர் கொடுக்கப்பட்டது ஆகவே ஜனாதிபதி என்ன தோரணையில் ஆட்சி செய்ய விரும்புகிறார் என்பதற்கு இதே ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது இன்று பதினெட்டாம் தேதி பாராளுமன்றம் கூட முடியும் என்று சொன்னால் ஏன் முள்ளி மக்கள் நினைவஞ்சலி செலுத்த முடியாது பாராளுமன்றத்தில் இருநூற்றி இருபத்தி ஐந்து தர அங்கிருக்கிற உத்தியோகத்தர்கள் எல்லோரும் சக உத்தியோகத்தர்கள் எல்லோரும் ஒன்று கூட முடியும் என்று சொன்னால் ஏன் முள்ளி வாய்க்காலில் இருநூறு மக்கள் ஒன்று கூடி வா அங்கு அஞ்சலி செலுத்த முடியாது இது எல்லாம் அப்பட்டமான தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற பாரிய ஒரு அடக்குமுறை மட்டுமல்ல இனத்தை இந்த நாட்டிலிருந்து அழிப்பதற்கு திட்டவட்டமாக அவர்கள் முன்னெடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சி நிரலாகத்தான் நாங்கள் அதை பார்க்கின்றோம் உண்மையிலேயே இந்த ஆட்சியாளர்கள் மிக கொடூரமானவர்கள் என்பதை உலகமே அதாவது ஐநா மனித உரிமை ஐநா மனித உரிமை பேரவையில் கொண்டு வரப்படுகின்ற தீர்மானங்களை எடுத்துக்காட்டி கொண்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல இந்த நாட்டில் ஒரு இனப்படுகொலை நடந்தது என்பதை அதாவது இங்கிருக்கிற மக்கள் சொல்லக்கூடாது சொன்னால் அது தங்களுக்கு ஆபத்து வந்துவிடும் என்ற வகையில் தான் இதை அடக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் அதை மீறி இன்று மேற்குலக நாடுகளில் எடுக்கப்படுகிற அந்த தீர்மானங்கள் சிவாஜி அண்ணன் சொன்னது போல அந்த விஜய் தனிகாசலம் அவர்களுடைய முயற்சியின் காரணமாக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது கனடாவில் ஒன்டாரியோ மாநிலத்தில் அது ஈழத்தமிழர்களுக்கு கிடைத்த முதல் அங்கீகாரம் அந்த சட்ட ரீதியான ஒரு செயல்பாடு அங்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த சட்டசபைக்குள் உண்மையில் அது மே மாதம் என்று சொன்னால் கனடா ஒன்டாரியோ மாநிலத்தில் இனி தொடர்ச்சியாக அந்த இனப்படுகொலை நடந்ததை மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற ஒரு அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல பிரான்சில் கூட அதாவது பிரான்சில் பல நகர மூன்று நகர சபைகளில் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இனப்படுகொலை தீர்மானம் அது மாத்திரமல்ல வடக்கிலும் குறிப்பாக வடமாகாண சபையிலும் முதல் முதலாக அண்ணன் சிவாஜிலிங்கம் அவர்களுடைய முயற்சியால் அங்கு இனப்படுகொலை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அது மாத்திரமல்ல வடக்கில் பல உள்ளூராட்சி மன்றங்களில் நிறைவேற்றப்பட்டது இன்னும் பல நாடுகளில் நிறைவேற்றப்படும் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலைக்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த இனப்படுகொலையை எமது அயல் இந்தியாவில் அன்றைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பாராளுமன்றத்துக்குள் இலங்கையில் ஒரு இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது என்று பதிவு செய்திருக்கின்றார் இது இனப்படுகொலை இலங்கை தமிழர்களுக்கு திட்டமிட்டு காலங்காலமாக ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் செய்கின்றார்கள் என்பதற்கு ஒரு திட்டமான ஒரு ஆதாரங்கள் இருக்கின்றது நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒவ்வொரு நாடுகளிலும் இனப்படுகொலை நடந்தது என்பது தீர்மானங்களாகவும் சட்டங்களாகவும் வரும் வருகின்ற பொழுது இந்த இனப்படுகொலைக்கான நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் நாங்களும் மே பதினெட்டு துணைமுக நகர சட்டம் உள்ளதற்காக பாராளுமன்றம் முக்கியமாக கூட்டப்படுகின்றது இந்த நேரத்தில் அதே தினம் தான் எங்களுடைய நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்படுகின்ற ஒரு தினம் அனைத்து தாயகத்தை பிரணப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த உரிமை சார்ந்த விடயங்களுக்காக ஏன் அங்கே ஒன்றாக குரல் கொடுத்து இதற்கான பதிவுகளை மேற்கொள்ள முடியாது அவர் நீங்கள் குறிப்பிடுற விடியம் எல்லோர் மனதிலும் இழந்திருக்கிறது அதனை எதிர்பார்க்கிறார்கள் நிச்சயமாக அது செய்யப்பட வேண்டும் என்பதில் எங்கள் கட்சி சார்ந்த உறுப்பினர்களுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கின்றோம் நிச்சயமாக அந்த செயல்பாடு நடைபெற வேண்டும் அது நடைபெறுவது எவ்வாறான வழியில் நடைபெற வேண்டும் என்பதை அந்த நேரத்தில் தான் முடிவெடுத்து கொள்ள வேண்டும் ஆகவே அவ்வாறான செயல்பாடு நடைபெறுவது மிக ஆரோக்கியமானதாக இருக்கும் என்றுதான் நாங்களும் நம்புகின்றோம் ஏனென்றால் இந்த புலம்பெயர்ந்த அமைப்புகள் தங்களுடைய க பணிகளை செய்கின்றன முன்னெடுக்கின்றன ஆனால் இருந்தபோதும் தனித்தனியே தான் பல அறிக்கைகளையும் போராட்டங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக நலன் சார்ந்த விடயங்களை முன்னெடுப்பதற்கு பார்வைகள் ஊடகங்கள் பிரச்சாரங்கள் ரீதியாக பார்க்கிறோம் தவிர செயல்பாடு ரீதியாக மிக குறைவாக இருக்கின்றது நான் குறிப்பாக சொல்போனே இவ சிவாஜிங்கம்மன்ல அருந்தி அவர்களெல்லாம் சிறப்பாக சில விடயங்களை முன்னெடுக்கின்றார்கள் ஆனால் முக்கியமாக பயணத்தைப்படுத்துகின்ற முக்கியமான பிரதிநிதிகளுடைய செயல்திறன் என்பது அவ்வப்போது தான் இருக்கின்றது எவ்வாறு திருவிழாக்களகம் போல ஐநா சபை ஊடகங்கள் வரும்போது அது விடுபட்ட பின்பு அதை பற்றி பேசுவதில்லை அதுபோல் மொழிவாய்க்கால் நினைவேந்தல் காலங்களில் மாத்திரமே அதை சார்ந்து நாங்கள் பேசுவதும் கலைப்பதுமாக இருக்கின்றோம் ஏன் ஒருமித்த நிலையில் இதை நாங்கள் முன்னெடுக்குவதற்கான அடுத்த கட்ட நகர்வுகளை எவ்வாறு முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் இல்லை நீங்கள் குறிப்பிடுவது போல் ஒருமித்த ரீதியாக இந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அது காலத்தின் கட்டாயம் அது அவ்வாறு ஏற்படுத்தப்பட வேண்டும் ஆனால் அவ்வாறு ஏற்படுத்துகின்ற பொழுது இடையிடையில் வருகிற வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் அதன் நிகழ்ச்சிகளை வெவ்வேறு திசைகளுக்கு இட்டு செல்கின்றது பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை இந்த வாரம் என்று தெரியும் ஆனால் இதற்கு முட்கூட்டியே இந்த வாரங்களில் தான் இப்போ தடை விதித்து விட்டார்கள்னு சொல்லிட்டு நாங்கள் ஊடகங்களில் பிரசாரம் பேசி கொண்டிருக்கின்றோம் ஆனால் முன்கூட்டியே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசியத்தை பிறந்தப்படுத்துகின்ற கட்சிகள் ஒன்றிணைந்து இப்படி வரப்போகுன்றது ஒரு நினைவேந்தல் இதற்கு பொறுப்பு வாய்ந்த பிரதிநிதிகள் ஏன்னா தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த பிரதிநிதித்துவம் அதை மீறி சில கைதுகளோ நடவடிக்கை எடுத்தால் கூட பொதுமக்களுடைய பாதுகாப்பு நலன் சார்ந்த விடயங்களை அவர்கள் அர்ப்பணிப்பது சாத சிறந்த விடயங்கள் தான் அதை ஏன் அவர்கள் அங்கிருந்து செய்வது கடினமாக இருக்கின்றது அப்படி செய்திருக்கிறார்கள் கடந்த காலங்களில் இப்ப உதாரணமாக தில்லி தியாகி திலீவனுடைய நினைவேந்தில் அவ்வாறு இருக்கு வாரம் வருகின்ற பொழுது அவர்கள் செய்திருக்கிறார்கள் எல்லோருமாக சேர்ந்து ஆனால் இன்றைய சூழ்நிலை கோவிட் நைன்டீன் என்கிற ஒரு மனிதாபிமான நோய்கி நோயை அடிப்படையாக கொண்ட பிரச்சனையை வைத்துக் கொண்டுதான் அரசாங்கம் அதில் விளையாடி கொண்டிருக்கிறது உண்மையில் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு அந்த கோவிட்டினுடைய எந்த நடைமுறைகளையும் பின்பற்றாது அவர்கள் ஏனைய மக்களை ஏனைய இனங்களை நசுக்குகின்ற வகையில் உதாரணமாக இந்த நேரம் வந்து நாங்கள் மட்டுமல்ல முஸ்லீம் மக்களின் கூட தங்களுடைய பெருநாளை கொண்டாட முடியாத சூழ்நிலைகள் தள்ளப்படுகிறார்கள் ஆகவே இந்த நாட்டில் இருக்கிற அரசாங்கம் தங்களுடைய பெரும்பான்மைவாத கோட்பாட்டில் தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பெரும்பான்மை இனங்களுக்கு சாதகமாகத்தான் அந்த சட்ட நடைமுறைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சட்ட கொண்டு வருகிற சட்ட நடவடிக்கைகள் எல்லாம் சிறுபான்மை இனங்களை அடக்குகின்ற வகையில் தான் அமைந்திருக்கிறது இனத்தில் திருமதி அனந்தி சாசரன் அவர்களும் கேட்க வேண்டும் இப்பொழுது ஆக்கப்பட்டவர்களுடைய போராட்டங்களும் தொடர்ந்து தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் கூட தொடர்ச்சியாக அவர்களுடைய இது நடக்கின்றது இந்த கொரோனா தொற்று காலங்களில் அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் இப்பொழுது எவ்வாறு இருக்கின்றது கடந்த காலங்கள் போன்று தொடர்ச்சியாக இவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாலும் இப்பொழுது இருக்கிற ஆட்சியாளர்களால் பல நெருக்குதல்களை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் இந்த காணாமல் போனவர்கள் தொடர்பான விடயங்களை அண்மையில் கூட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா காணாமல் போனவர்களை சந்திக்கப் போவதாக அறிவித்திருந்தார் ஒரு சிலர் சந்தித்தும் இருந்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த அமைப்புகளாக இருந்தவர்கள் சந்திக்கவில்லை அதே போல எங்களுக்கும் கூட சில பக்கங்களால் ஜனாதிபதி சந்திக்க இருப்பதாகவும் அவர்களை சந்திக்க உங்களுக்கு விருப்பம் இருக்கு கேள்வியை இருந்தார்கள் ஏனென்றால் இந்த நாட்டில் எங்களுக்கு இவர்களிடம் தீர்வு கிடைக்காது என்ற பக்கத்தில் தான் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையை நாடியிருந்தோம் சர்வதேசம் எங்களுக்கு இதற்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று உண்மையில் நாங்கள் இந்த பக்கத்தில் ஜனாதிபதியை சந்திச்சான அமைச்சரை சந்திச்சான இலங்கை உயர் நீதிமன்ற நாங்கள் வழக்கும் போட்டிருக்கின்றோம் சுமார் பதினேழு பேர் இந்த காணாமல் போனது தொடர்பான வழக்கை போட்டு இன்றையும் வழக்கு நிலுவையில் போய்கொண்டே இருக்கின்றது ஆனால் காணாமல் போனவர்கள் தொடர்பான இதே அரசாங்கம் ஆட்சியில் இருந்த பொழுது மஹிந்த ராஜபக்ச தன்னிடம் சரணடைந்தவர்கள் தொடர்பான பட்டியல் இருக்கின்றது இரகசிய முகாம் இருக்கிறது என்பதையும் சர்வதேச மன்னிப்பு வெளிப்படுத்தி இருந்தது ஆனால் அப்பொழுது தன்னுடைய அந்த பட்டியலை வெளியிடுவதாக கூறி சண்டே டைம்ஸ் பத்திரிகையிலும் கூட அவர்கள் தொடர்பான விவரங்களை சில சில முகாம்களுடைய விவரங்களை போற்று அதில் பெற்றுக்கொள்ளலாம் என்று நாங்கள் கூட ஜோசப் கேம்பில் போய் தவம் கிடந்து பதிவுகளை மேற்கொண்டிருந்தோம் ஆனால் இன்று வரை அந்த பட்டியல் வெளியிடப்படவில்லை இன்றைக்கும் அவர்களிடம் ஒரு பகுதியினர் இருக்கின்றார்கள் உயிருடன் ரகசிய முகாம்களில் என்ற ஒரு எண்ணப்பாட்டில்தான் பலர் போராடி கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த நாங்கள் அப்பொழுது கோரிக்கை வைத்த பொழுதும் கூறியது கையில் இருக்கின்றவர்களை முதலில் விடுதலை செய்துவிட்டு பின்னர் பேசுவதற்கு தயாராகட்டுக்கும் என்று மேல் அது இருக்கின்ற மீன்பிடி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவாகட்டுக்கும் வேறு அமைச்சர்களாக இருக்கட்டும் உண்மையில் சரணடைந்த காணாமல் போனவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர்களுக்கு உண்மையான விருப்பம் இருப்பதாக இருந்தால் தங்களுடைய ரகசிய தடுப்பு முகாம்களில் இருந்தவர்களை இருக்கின்றவர்களை உடனடியாக ஒரு நிபந்தனையின்றி விடுவிக்கின்ற ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது அதனை செய்ய அரசு தயாராக இல்லை வெறுமனே சர்வதேசத்தை ஏமாற்றுகின்ற செயல்பாட்டைத்தான் முன்னெடுத்து வருகின்றது ஆனால் இந்த காணாமல் போனவர்கள் தொடர்பாக இன்றைக்கு போராடி வருகின்ற நிறைய பேர் அதில் இருந்து ஒதுங்கி இருக்கின்றார்கள் பெற்றோர் வறுமை நோய் இயலாமை என்ற பக்கத்தில் மிகவும் நொந்து போயிருக்கின்றார்கள் இன்றைக்கு பத்திரிகைகளில் வருகின்ற விடியம் சில தாய்மார் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் இறந்திருந்தாலும் கூட இந்த போராட்டங்களுக்கு செல்லாமல் இயலாமை காரணமாக வீட்டில் இருந்தே மரணித்த நிறைய பெற்றோர் இருக்கின்றார்கள் இப்பொழுதும் வறுமையிலும் தங்களுடைய நோய்க்கான மருந்து செலவுகளை கூட பார்க்க முடியாமல் நிறைய பெற்றார் கண்ணீருடன் வாழ்கின்ற நிலைமையையும் பார்க்கின்றோம் இதில் சிலர் சரணடைந்தவர்கள் தொடர்பான அவர்களுடைய சிலர் உறவுகள் வெளிநாடுகள் சென்று விட்டபடினால் அதனை தேடுவதற்கு அல்லது உயிரோட்டமாக அந்த பிரச்சனையை வைத்திருப்பதற்கும் இங்கு இல்லாத ஒரு நிலையில் இந்த கால எழுத்தடிப்பு என்பது எங்களுக்கு இருக்கின்றவர்களும் இல்லாமல் போய்விடுவார்களோ என்ற ஐயத்தை எழுப்புகின்றது உண்மையில் காணாமல் போனவர்களுடைய விடயம் என்பது ஒரு அடித்த ஒரு வாழ்க்கைதான் அவர்கள் எந்த நேரமும் ஒரு ஏக்கமும் கவலையும் கலந்த ஒரு உளவியல் ரீதியான ஒரு பெரும் பாதிப்புக்கு உள்ளான நிலைமை தான் ஒருவர் இறந்து விட்டால் அதுவர் இறந்து விட்டாரே என்ற பக்கத்தில் ஆனால் உயிருடன் இருக்கின்றவர்கள் காணாமல் போயிருப்பது என்பது அவர்களுடைய மனதில் எப்போவுமே ஒரு பெரிய ஒரு பாரத்தையும் சுமியையும் கொண்டு வந்ததாகத்தான் இருக்கும் நிறைய பேர் நிறைய பெற்றோரும் சரி மனைவிமாரும் சகோதரர்களும் சரி நிறைய பேர் மனநோயாளியாகிவிட்டார்கள் இந்த மனநோயாளியாகி இருக்கின்ற இந்த நிலையில் தான் இந்த போர்க்குற்றம் தொடர்பாக அல்லது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துவதற்கான சாட்சியங்களை தயார்படுத்துகின்ற நிலை கூட இவ்வாறுதான் இன்னும் காலம் தாழ்த்தி தாழ்த்தி போகின்ற பொழுது நிறைய மறக்கப்படுகின்ற அல்லது நிறைய இயலாமை காரணமாக வெளிப்படுத்த முடியாத ஒரு தான் இருக்கின்றது இதில் நான் இன்னொரு விடியத்தை சொல்லும் இந்த மே பதினெட்டு தொடர்பான மொழிவாய்க்கால் நினைவேந்தலை நாங்கள் பதினான்காம் ஆண்டு மாகாண சபையில் நடத்திய பொழுது போலீஸார் வந்து அதனை உடைத்து பெரிய அராஜகம் பண்ணி போன பின்னர் பதினை பதினா ஐந்து பதினாறு பதினேழு நாங்கள் செய்திருந்தோம் முள்ளிவாய்க்காலில் பதினெட்டில் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அன்னை மதில் வந்திருந்த அவர்களிடம் பொறுப்பு கொடுக்குமாறு அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற இப்போ பேசின கிருஷ்ணமேனன் அவர்களுடைய தலைமையில் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை தாங்கள் செய்ய வேண்டுமென்று பிடிவாதமாக நின்று பின்னர் நாங்கள் விலகி நின்று விக்னேஸ்வரன் ஐயாவுடன் அவர்கள் அதனை நடத்தியிருந்தார்கள் அப்பொழுது நாங்கள் மிக தெளிவாக கூறியிருந்தோம் ஒவ்வொரு முறையும் மாணவர் ஒன்றியம் வருகின்ற பொழுது எது யார் யாருடைய கைகளில் அந்த ஒன்றியம் போகின்றதோ எவ்வாறு இந்த மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நடத்தப்படுகின்றதோ தெரியாது எனவே ஒரு சிவில் அமைப்புகள் சேர்ந்து அவர் ஒரு குழுவாக நியமித்து அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தோம் எனவே பதினெட்டுடன் பத்தொன்பது சாதாரணமாகவே நடந்து முடிந்து விட்டது இருபது நடத்துவதற்கு தடை வந்துவிட்டது இப்பொழுது இருபத்தி ஒன்று ஏற்கனவே இந்த மொழிவாய்க்கால் நினைவேந்தலை செய்வதற்கு பத்தொன்பதில் ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது ஒரு பங்கு தந்தை ஒரு மதகுரு என்ற வகையில் ஒரு குழு நியமிக்கப்பட்டிருந்தது நான் நினைக்கின்றேன் அவர்கள்தான் இந்த வருடமும் அதை செய்வதற்கு முயற்சிப்பார்கள் என்று நினைக்கின்றேன் நல்லது இறுதியாக குதாசனிடம் கேட்டு விட வேண்டும் எப்படி இருந்தாலும் நாடு பூராவும் இப்போது பயண தடை மற்றும் ஊரடங்கு முடக்கப்பட்டுதான் இருக்கின்றது இந்த நேரத்தில் உரிமைகள் சார்ந்து நினைவு கூறுவதும் தத்தமது உரிமை கடமை இந்த நேரத்தில் நாங்களும் அரச இயந்திரங்களுக்கு அப்பாற்பட்டு மக்களின் சரியான முறையிலும் வழிபடுத்தப்பட வேண்டும் அதை அவர்களுடைய பாதுகாப்புக்கும் நாங்கள் உத்தரவாதப்படுத்த வேண்டும் அது வெறும் அரசியல்வாதிகள் மாத்திரமல்ல ஊடகத்தினுடைய உரிமையாகவும் இருக்கின்றது அந்த வகையில் தமிழர்களுடைய மனங்களில் ஆராதரனமாகவும் வலுவாகவும் இருக்கின்ற இந்த நினைவேந்தலை எவ்வாறு இந்த சமகால காலத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்பது உங்களிடமிருந்து இல்லை இந்த முள்ளிவாய்கால் நினைவேந்தலை மக்களுக்கு எவ்வாறு கொண்டாட வேண்டும் அவரை அனுஷ்டிக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் சொன்னால் கூட அங்கு நடைமுறைப்படுத்துவதற்கு அரச எந்திரம் விடுமா என்றால் அது விடமாட்டாது என்று தான் நாங்கள் சொல்லலாம் ஏனென்றால் ஒரு மிக கொடூரமான ஒரு துப்பாக்கி முனை அடக்கு முனையில் தான் இப்பொழுது வைத்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் யுத்தம் நடந்த காலத்தை விட தற்பொழுது தமிழ் மக்கள் துப்பாக்கி முனையில் அடக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் நேற்றைய தினம் நடந்த சம்பவத்தை பாருங்கள் ஒரு மதகுருமார் சிவில் சமூக அமைப்பு சார்ந்து அந்த நினைவுக்கல்லை நாட்டுவதற்கு அங்கு கொண்டு வந்த பொழுது அவர்களை மிரட்டுகின்ற பாணியில் அங்கு செயல்பட்டது முழுக்க இராணுவம்தான் அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அதை அப்புறப்படுத்தி இருப்பதும் அந்த இராணுவம்தான் ஆகவே இங்கு இராணுவ அடக்குமுறைக்குள் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை அதாவது இந்த இனப்படுகொலை வாரத்தை எவ்வாறு அனுஷ்டிக்கலாம் என்று நாங்கள் குறிப்பிட்டால் அது நடைமுறைப்படுத்தப்படுமா என்ற கேள்வி இங்கு இருக்கிறது ராணுவ தளபதி சொல்கிறார் வீட்டிலிருந்து அனுஷ்டிக்கலாம் என்று வீட்டிலிருந்து அனுஷ்டிப்பதற்கு அவர் சொல்ல வேண்டிய இல்லை பாதிக்கப்பட்ட மக்கள் வீட்டிலிருந்து அனுஷ்டிப்பார்கள் சம்பவம் நடந்த இடத்திலும் அனுஷ்டிப்பார்கள் அது அவர்களுடைய ஜனநாயக உரிமை அந்த உரிமையை தடுத்து நிறுத்த அவர்களால் முடியாது உண்மையில் இது ஜனநாயகத்தின் மூலமாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கமாக இருந்தால் ஜனநாயக ரீதியாக இதற்கு முகம் கொடுக்க வேண்டும் இராணுவத்தினரை வைத்து விடக்கூடாது இராணுவ தளபதி கோவிட் நைன்டீனுக்கு பொறுப்பாக இருப்பவராக இருந்தால் அதாவது இனப்படுகொலை நடந்த இந்த முள்ளிவாய்க்கால் சம்பந்தமாக அறிக்கை விட வேண்டிய தேவை அவருக்கு இல்லை அவரை ஏன் பயன்படுத்துகிறார்கள் என்றால் மக்களை இராணுவத்தின் மூலமாக அறிக்கையிட வைத்து அச்சுறுத்த விரும்புகிறார்கள் அச்சுறுத்தலில் தான் வைத்திருக்கிறார்கள் ஓய்வு பெற்ற இராணுவ நிலை அதிகாரிகள் சிவில் அமைப்புகளில் தலைமை தாங்கிக் கொண்டிருக்க ஆயுதம் தரித்த இராணுவத்தினர் மக்கள் நடைமுறை வாழ்க்கைக்குள் கலந்து கொண்டு வடக்கு கிழக்கில் ஒட்டுமொத்தமாக தமிழர் தாயகப் பகுதியில் துப்பாக்கி முனையில் ஒரு அடக்கு முனையில் வைத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இனப்படுகொலை நடந்த முள்ளிவாய்க்கால் சம்பவத்தை மக்களில் துணிந்தவர்கள் அரசியல்வாதியில் துணிந்தவர்கள் எல்லோருமாக களத்துக்கு சென்று அந்த நினைவேந்தலை செய்வதுதான் பொருத்தமான வழி என்று நான் சொல்லுவேன் நன்றி இந்த நேரத்தில் இங்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டமைக்கு கௌரவ உறுப்பினர்கள் அவருக்கும் நன்றை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாளன் துட்டியுள்ள காலத்தில் கூட இங்கே யுத்தத்துக்கு பிற்பாடு எல்லாருடைய கல்லறையை கூட புத்தருடைய பஞ்ச சீலங்களை பொறுத்து அங்கே கௌரவப்படுத்தப்பட்டது வாகனங்கள் செல்பவர்கள் கூட இறங்கி மரியாதை செலுத்தினார்கள் ஆனால் அதே இந்த நாட்டில் இறந்தவருடைய கல்லறைகள் நினைவு தூவிகள் என்பது தரக்கப்பட்ட நிலையில் எவ்வாறு மக்களுடைய நீதி கிடைக்கும் என்பது கூட ஒரு விதத்தில் சந்தேகம்தான் இருந்தபோதும் இல்லை தமிழர்களுடைய தேசிய ஆன்மாவில் ரணமாகவும் வலுவாகவும் இருக்கின்ற இந்த பன்னிரெண்டாவது வாரத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தில் அனைவரும் தத்தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்தியவாறு அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்பது எங்கள் ஊடக வாயிலான அறிக்கை அதே நேரத்தில் இங்கே சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது அரசியல்வாதிகளை பற்றியும் ஊடகங்கள் பற்றியும் உண்மைதான் ஏனென்றால் அரசியல்வாதிகளும் அவ்வாறு நிகழ்ச்சி நலுக்கு அப்பால் பட்டு செயல்படுவரும் இருக்கின்றார்கள் மக்கள் நலன் நலன்சான் செயல்படுவரும் இருக்கின்றார்கள் அதுபோல் ஊடகங்களும் சில சில அரசியல் சார்ந்த நிகழ்ச்சியினர்கள் அதாவது ட்ரெண்ட் செட்டிங் அஜெண்டா செட்டிங்குக்குள்ளால் செயல்படுகின்ற ஊடகங்களும் இருக்கின்றது அதே நேரத்தில் மக்கள் நலன் சார்ந்து செயல்படுகின்ற ஊடகங்களும் இருக்கின்றது உண்மையை மறக்க முடியாது எனவே நம்ம கல கலை யதார்த்தத்து கேட்டவாறு சில ஓடியங்களை நாங்கள் கற்று தெளிய வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்